அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இல்லாஹா இல்லல்லா வஹதுஹு லா ஷரீக்கலஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். மார்க்கத்தின் ஒரே மூலாதாரமாக நம்ம குரான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்மளுக்கு மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. நம்ம வந்து சரணடைந்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பெயர் இல்லை. சரணடைந்தோர்னா அரபியில் வந்து இஸ்லாம்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு பெயர் கிடையாது. சரணடைந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களோட லைஃப் ஸ்டைலை பிடிக்குது. எதுனா அல்லாஹ் மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குது, சுயமான ஜீவித்திருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அல்லாஹ்க்கு மட்டும்தான் எல்லா சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடன் எந்த வித இணை தெய்வத்தையும் நம்ம வந்து ஏற்படுத்தாமல் இருக்கிறது தான் உண்மையான சரணடைந்தோர் இதுன்னு. ஏன்னா வந்து நம்ம வந்து முஸ்லீம்னா கேட்டால் நம்ம பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்தால் அவங்க பிள்ளைங்களாம் முஸ்லீமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முஸ்லீம்னு சொல்கிறது வந்து அவங்களோட தன்மையை பொறுத்து தான் இருக்குது. அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்களோட தன்மை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ பின்பற்றினா தான் அந்த நம்ம நம்பிக்கையாளர்களாக இருக்க முடியும். நான் நம்பிக்கையாளர்கள்னு நான் வந்து பல வருஷமாக சப்மிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல அது வந்து லாஜிக் இல்லாதது. நம்ம சப்மிட்ருன்னு சொல்லணும்னா அந்த சப்மிட்ரு உள்ள தன்மையை நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த இது. அதனால் நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் வந்து நம்ம வந்து அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு நொடியும் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்பிக்கையாளர்களோட தன்மை என்ன இல்லாததை நம்ம செஞ்சிட்டோன்னா அப்போ நம்ம நம்பிக்கையாளர்களேன்னு நம்ம தூரமாக போயிடுறோம். அதனால் வந்து நம்மளோட செயல் பூரா நம்பிக்கையாளர்களோட தன்மையாக நம்ம மாற்றிக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இன்ஷால்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து உண்மையில் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம வந்து இன்ஷால்லாஹ் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் வந்து குரானில் நிறைய விஷயத்தை வந்து உண்மையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது உண்மையில் கடினமானது, அதுக்கு இது உண்மையில் மிகவும் துக்ககரமானது, உண்மையில் நஷ்ட வழியல் யார், உண்மையில் மிக நெடிய கேட்டில் வழி தவறுதல் இருக்கிறது யார், உண்மையில் நாத்திகர் யார், உண்மையில் கெட்டதுன்னு அல்லாஹ் இது சொல்கிறாங்க, உண்மையில் வழி நடத்தப்பட்டவர்கள், உண்மையில் தீயவர்கள், உண்மையில் மிகப்பெரிய இறைநந்தனை எது, அந்த மாதிரி சொல்லிட்டு அல்லாஹ் உண்மையில் உண்மையில்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறையா இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அல்லாஹ் உண்மைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறது பூரா வந்து சத்தியம் உண்மை தான். அதில் அல்லாஹ் வந்து மோர் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லும் போது சில விஷயம் வந்து உண்மையில் இண்டீர்னு இங்கிலீஷில் சொல்லி சொல்லியிருக்காங்க. இண்டீருக்கு வந்து நிச்சயமாக உள்ளதான் அர்த்தம் இருக்குது. நம்ம இன்ஷால்லாஹ் இன்றைக்கி நம்ம தமிழில் வந்து உண்மையில்னு உள்ள தலைப்பை எடுத்து நம்ம இன்ஷால்லாஹ் பார்க்குறோம். அதுக்குள்ளே உள்ள வசனத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து இது அல்லாஹ்வோட சத்தியம். அது அல்லாஹ் வந்து உண்மையில்னு இன்னும் கொஞ்சம் ஒரு அல்லாஹ்வோட வார்த்தை எல்லாமே உண்மை. அதில் உண்மை நம்மளுக்கு புரியறதுக்காக இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கவனமாக இருக்குன்னு அதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உண்மையில்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறையா விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இன்ஷால்லாஹ் அவுது பில்லாஹி ஒன்று ஒன்றா பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையில் கடினமானதே அப்படின்னு அல்லாஹ் எதை சொல்கிறாங்கன்னா 2:45 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உறுதிப்பாடு மற்றும் சலாத் தொடர்பு தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேட வேண்டும். உண்மையில் இது கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பக்திமானங்களுக்கு அவ்வாறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. நம்மளுக்கு அல்லாஹ் வந்து இந்த விஷயத்தில் நம்மளுக்கு சொல்லும் போது எப்படின்னா வந்து அல்லாஹ் கிட்ட தான் நம்ம உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கோம். அந்த உதவி தேடுறது எப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அதுக்குள்ள வழிமுறையும் சொல்லியிருக்காங்க. நம்ம உதவி தேடுற வழிமுறை வந்து நீங்கள் தொடர்பு தொழுகை மூலியமாகவும் உறுதிப்பாடு மற்றும் தொடர்பு தொழுகை மூலியமாக நீங்கள் என்கிட்ட உதவி தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கடினமானது, ஆனால் பக்தி மாணவர்களுக்கு அவ்வாறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போன வாரத்தில் நம்ம ஒரு சகோதரர்கள் கூட அந்த அவங்க ஜும்மாவில் சொன்னாங்க, நம்ம அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறதுன்னு உள்ளது வந்து நம்ம அது ஒரு லிமிட்டு வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு நம்மளோட இது தகுந்தமாரி ஒரு 100-200 தேவைப்பட்டுச்சுன்னா வந்து அல்லாவே மறந்துடுறோம். 100-200 தானே நம்ம இவங்கள்ட்ட வாங்கிடுவோம் அவங்கள்ட்ட வாங்கிடுவோம். நம்மளே வந்து ஒரு அளவுக்கோள் வச்சுருக்கோம். அந்த அளவுக்கோளுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்மளே வந்து அந்த உதவியை வந்து நம்மளே ரெடி பண்ணிப்போம், நம்மளாலேயே முடியும், நம்மளுக்கே அந்த சக்தி இருக்குது, ஒரு 200 தானே நான் வந்து ரெடி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அளவுக்கோள் வச்சுருக்கோம்.
அதுக்கு மேலே போகும்போது ஏதோ பெரிய அமௌண்ட்டு போகும்போது அல்லான்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட போய் அப்போ போய் உதவி தேடுறோம். இந்த தன்மையை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து அல்லாஹ் தான் நடத்துகிறாரு, அல்லாஹ் தான் வந்து கட்டுப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த சின்ன விஷயமானா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம உதவி தேடக்கூடியவர்களாக நம்ம வந்து நம்ம எல்லாரையும் அல்லாஹ் நமக்கு ஆக்கணும், அல்லாஹ்கிட்ட நம்ம பிரார்த்திப்போம். இப்போ அடுத்தது உண்மையில் துக்ககரமானது அப்படின்னு அல்லாஹ் சில விஷயத்தை சொல்கிறாங்க. அவுதுபுல்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தன்னுடைய ஊழியர்களிருந்து அவர் தேர்ந்தெடுக்கின்ற எவர் மீது தம் அருள்கொடையை கடவுள் அருளுகின்றார் என்பதால் கடும் ஆத்திரம் கொண்டு கடவுளின் இந்த வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்து எதற்காக தங்கள் ஆன்மாக்களை விற்பனை செய்தார்களோ அது உண்மையில் துக்ககரமானது. அடுத்தது இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறாங்க, அவளுடைய நம்ப மறுத்தின் காரணத்தினால் கன்றுக்குட்டியை வழிபட்டதை வந்து அது ஒரு உண்மையில் துக்ககரமானது. அந்த வசனத்தை படிக்கிறேன். அவுதுபுல்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தங்களுடைய உடன்படிக்கையின் காரணத்தால் கன்றுக்குட்டின் மீதான பக்தியை கொண்டு அவர்களுடைய இதயங்கள் நிறைந்து விட்டிருந்தது. கூறிவதாக உங்களுடைய விசுவாசம் இருக்குமாயின் உங்களுடைய விசுவாசம் எதை உங்களுக்கு கட்டளையிடுகின்றதோ அது உண்மையில் துக்ககரமானதாகும். அடுத்தது அல்லாஹ் வந்து சூரியத்தை பயில்றது வந்து உண்மையில் துக்ககரமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 2:102 சொல்லும் போது சூனியத்தை பயில்றது வந்து உண்மையில் துக்ககரமானது, அவர்கள் மட்டும் அறிந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அக்கறையின்மையாக இருக்கிறது வந்து துக்ககரமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. 5:79 அல்லாஹ் சொல்லும் போது தீமை புரிவதிலிருந்து ஒருவர் அதனை தடுத்து கொள்ளவில்லை, அவர்கள் செய்தவை உண்மையில் துக்ககரமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒருத்தவங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதும் நன்னெறியாளர்களோட தன்மையாக எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டம் இருக்கட்டும், இவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தீமையை தடுக்கிறதும் நம்மளுக்கு ஒருத்தவங்க தீமை புரியும் போது அதை நினைவூட்டி தடுக்கிறதும் இருக்குது. அப்படி தடுக்கலைன்னா அது வந்து ஒரு துக்ககரமான விஷயமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளிப்பாடுகளை அற்ப விலைக்கு விற்பது வந்து உண்மையில் துக்ககரமானது அப்படின்னு. இது வந்து ஒரு டீப் மீனிங் இருக்குது. அற்ப விலைக்கு விற்கிறதுனா வந்து நம்ம வெளிப்பாடுகளை அந்த விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம முன்னாடி ட்ரெடிஷ்னலில் இருக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லை, நம்ம வசனத்தை வந்து நம்ம அல்ல மற்ற வணிகத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இப்போ எல்லாம் வந்து அளவில் மோசடி பண்ணாதங்க, உங்களுக்கு ஜும்மா சொல்லும் போது வியாபாரத்தை எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்கள் ஜும்மாக்காக போங்க அப்படின்னு சொல்லும் போது நல்லா சொன்ன கட்டளைக்கு மீறி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது வந்து அது வந்து நம்ம வெளிப்பாடுகளை அற்ப விலைக்கு விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்குள்ள விஷயத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையில் நஷ்டவாளிகள் அப்படின்னு அல்லாஹ் யாரை சொல்கிறாங்கன்னா, அவதுபுல்லாஹி மின ஷைத்தானிர்ஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேலையானது அவர்களிடம் திடீரென வரும் வரை கடவுளின் சந்திப்பில் நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்களாக இருந்துவிட்டு பின்னர் இந்த உலகில் எங்களுடைய வாழ்வுகளை வீணாக்கியதற்காக நாங்கள் ஆழ்ந்த வருத்தம் கொள்கின்றோம் என்று கூறுபவர்கள் உண்மையில் நஷ்டவாளிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. கடவுள் மீது சுமத்தப்பட்ட புதுமைகளை பின்பற்றியவர்கள் உண்மையில் நஷ்டவாளிங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது போலி தெய்வங்களை அநீதமான சட்டங்களை ஆதரிப்பது தான் வந்து அவங்க மெடிய உண்மையில் மிக நெடிய வரி தவறுதலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. 10:45 எல்லாம் சொல்லும் போது உண்மையில் நஷ்டவாளிகள் யாருன்னா கடவுளின் சந்திப்பில் நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள், வரி தவறுதலை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் வந்து உண்மையில் நஷ்டவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. உண்மையில் நெடிய வரி தவறுதலில் யார் இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது நம்பிக்கை கொள்ள மறுக்கின்ற எவரும் உண்மையில் மிக நெடிய வரி தவறுதலில் சென்று விட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் பல இதில் வந்து உண்மையில்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நம்ம இன்ஷால்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இல்லாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அடுத்தது உண்மையில் நாத்திகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. மேரியின் மகன் அதாவது ஜீசஸை வந்து
அல்லாவோட மகன் சொல்கிறவங்க தான் உண்மையான நாத்திகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல 5:73 சொல்லும்போது திருத்திருத்தின் 1:3 கடவுள் இருக்கிறார் என்று கூறுவர்கள் வந்து உண்மையை நாத்திகராவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. உண்மையில் வரம்பு மீறுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, ஓரின சேர்க்கையை வந்து அல்லாஹ் வந்து கண்டனம் செஞ்சு அதை செய்கிறவங்க வந்து உண்மையில் வரம்பு மீறுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 7:81, 26, 165, 27, 55 அல்லாஹ் சொல்லும்போது, பெண்களை விடுத்து ஆண்களுடன் நீங்கள் பால் உறவு கொள்கின்றீர்கள், உண்மையில் நீங்கள் வரம்பு மீறுகின்ற ஒரு கூட்டத்தொடராகவே இருக்கின்றீர்கள், மக்கள் அனைவரிலும் ஆண்களுடனே நீங்கள் காமம் கொள்கின்றீர்கள், உண்மையில் நீங்கள் வரம்பு மீறுகிற மக்களாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது, பெண்களை விடுத்து காமத்துடன் நீங்கள் ஆண்களோடு பால் உறவு கொள்கின்றீர்கள், உண்மையில் நீங்கள் அறியாத மக்களாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. உண்மையில் கெட்டதாகும் அப்படின்னு அல்லாஹ் எதை சொல்கிறாங்கன்னா, நம்முடைய சான்றுகளை நிராகரிக்கிறதுவரோட உதாரணம் வந்து உண்மையில் கெட்டதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சான்றை நம்ம நிராகரிக்கக்கூடாது, பரிசீலித்து பார்த்து அதை ஏற்றுக்கணு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. உண்மையில் வழி நடத்தப்பட்டவர்கள் யார் என்றால், எவரை கடவுள் வழி நடத்துகின்றாரோ அவரே உண்மையில் வழி நடத்தப்பட்டவரே ஆவார். மேலும் எவரையெல்லாம் அவர் வழிகேட்டில் ஆட்படுத்தி விட்டாரோ இவர்கள்தான் நஷ்டவாளிகள். கடவுளுடன் மற்றொரு தெய்வமா, உண்மையில் அவர்கள் வழி பிசுங்கி சென்றுவிட்ட மக்களாக இருக்கின்றனர். கடவுளுடன் மற்றொரு தெய்வமா, உங்களில் அதிகமானோர் அறியாதவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அதிகமானோர் அறியாதவர்கள்னு சொல்கிறாங்க. இதேமாரி நிறைய இடத்துல சொல்கிறாங்க, அதிகமானோர் அல்லது மெஜாரிட்டியான ஆளுங்க வந்து நம்ப மறுப்பவங்க, மெஜாரிட்டியான ஆள் இந்த வசனத்தை சொல்கிற மாதிரி அறியாதவங்க, மெஜாரிட்டியான ஆள் வழித்தவரில் சென்று விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியை வந்து அல்லாஹ் வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம சப்மிஷனில் வந்து பேசும்போது நிறையா வாட்டி வந்து நிறைய பேர் மெஜாரிட்டியை தான் பார்க்குறாங்க. நீங்கள் எத்தனை பேர், நாங்கள் எத்தனை பேர், அப்போ நீங்கள் வந்து ஒரு இத்தனை பேர் சொற்பமான பேர் இருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியை பார்க்குறாங்க. குரானில் சொல்லியிருக்கிற செய்தியை நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான பேர் தான் நம்பிமார்களை கூட இருந்தவங்க, நம்பிக்கை கொண்டவங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ் வந்து எண்ணிக்கையில் வந்து ரொம்ப சொற்பமானவங்க தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து நம்ம சத்தியத்தில் வந்து மெஜாரிட்டியை பார்க்கக்கூடாது, செய்தியை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறோம். எவராயினும் உண்மையில் சரியான பாதையிலிருந்து விலகி சென்று விட்டார்கள், நயவஞ்சர்களை சொல்லும் போது அல்லாஹ் நயவஞ்சர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது உண்மையில் சரியான பாதையிலிருந்து வழி பேசுங்கி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அடுத்தது வந்து மிகப்பெரிய இறை நிந்தனை வந்து அல்லாஹ் வந்து மகனை பெற்று எடுத்துக்கிறாருன்னு சொல்லுது மிகப்பெரிய இறை நிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, செல்வமும் பிள்ளையும் கொண்டு நாம் அவர்களுக்கு வழங்கியிருப்பதால் அவர்கள் எண்ணிக்கொண்டனரா, ஆசீர்வாதங்களை நாம் அவர்கள் மேல் புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்று, உண்மையில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் செல்வமும் பிள்ளையும் நம்மளுக்கு கொண்டிருக்கிறது வந்து ஒன்லி ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, அதில் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சோதனை கலந்தான் இருக்குது. அதனால் வந்து இந்த வசனத்தில் சொல்லும் போது செல்வமும் பிள்ளையும் கொண்டு நாம் அவர்களுக்கு வழங்கியிருப்பதால் அவர்கள் எண்ணிக்கொண்டனரா, ஆசீர்வாதங்களை நாம் அவர்கள் மேல் பொருந்தி கொண்டிருக்கின்றோம் என்று, உண்மையில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி ஒரு இதில் நம்ம பேசும்போது தான் இந்த இதெல்லாம் வந்து செல்வம் பிள்ளைகள்லாம் வந்து ஒரு சோதனையோடு கலந்து அல்லாஹ் வந்து நம்மளை சோதிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ரிவார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளுக்கு இணை தெய்வமங்களாகவும் மாற்றிக்கலாம். அது வந்து நம்ம ஒரு கத்தி மாதிரி, அது நம்ம எந்த டைரெக்ஷனில் பிடிக்கிறோன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதை நம்ம தப்பான டைரெக்ஷனில் நம்ம பிடிச்சோன்னா அது நம்மளையே தாக்கி இணை வைப்பில் கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் வந்து ஒரு அளவுகோல், நன்றி செலுத்துதல், ஒரு சோதனையோட கூடியதாக வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். உண்மையில் மானிடனாவன் வரம்பு மீறுகின்றான், இது வந்து அல்லாஹ் ஃபஸ்ட்டு இறக்கின சூறாவில் சொல்கிறாங்க. உண்மையில்
நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், அல்லாஹ் சில விஷயத்தை நம்மளுக்கு புரியறதுக்காக உண்மையில்னு சொல்லிட்டு போட்டு சொல்கிறாங்க. இந்த இதுலேயும் ஃபஸ்ட்டு இறக்கின சூறாலேயே அல்லாஹ் வந்து உண்மையில்னு சொல்லும் போது மானிடனானவன் வரம்பு மீறுகின்றான். எப்போனா அடுத்த வசனத்திலே சொல்கிறாங்க, அவன் செல்வந்தம் ஆகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம ஒரு அல்லாஹ் நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்துருக்காங்கன்னா அது அருள் கூட மட்டும் இல்லை, அந்த அருள் கூடையோடு சேர்ந்து நிறையா பொறுப்பு சோதனை எல்லாமே சேர்ந்து இருக்குது. அதை நம்ம கரெக்டான வகையில் பயன்படுத்திட்டோன்னா அந்த அருள் கொடியே நம்மளுக்கு வந்து அதை அந்த அருள் கொடியே ரியலான அருள் கொடியாக மாற்றிக்க முடியும். நம்ம மறுமையில் இதை கொண்டு நம்ம வந்து நம்ம ஆன்மா மறுமைக்காக நம்ம ஆன்மாவை வளர்த்துக்க முடியும். இம்மையிலையும் வந்து அல்லாஹ் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்ஸை அடைய முடியும். அதிகமாக தர்மம் கொடுக்கறதுனால நம்ம பாவங்கள் மன்னிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அணுக வேண்டியது. நம்ம மறுபடியும் சொல்கிறேன், செல்வமும் பிள்ளைகளையும் கொண்டு நாம் அவர்களுக்கு வழங்கியிருப்பதால் அவர்கள் எண்டிக்கொண்டனரா? ஆசீர்வாதங்களை அவர்கள் மேல் பொறிகின்றோம் என்று உண்மையில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வோட சிஸ்டம் உங்களுக்கு எதுவும் தெரியாது, இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். சேகரத்தில் தொடர்ந்து மூழ்கியவனாக நீங்கள் இருக்கின்றீர்கள், உண்மையில் நீங்கள் கண்டு கொள்வீர்கள். அதாவது அல்லாஹ்வோட பாதையில் செலவு செய்யாமல் சேகரித்து வைக்கிறதுல வந்து அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் உண்மையில் நீங்கள் கண்டு கொள்வீர்கள்னு சொல்லிட்டு அது ஒரு எச்சரிக்கையோடு வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து குறித்து காமிச்சிருக்காங்க. இல்லையோ செல்வமும் சொல்லிட்டு அதை வந்து நம்ம கூடாதான்னு சொல்லிட்டு அப்படி ஒதுக்கி வைக்க சொல்ல, அது கண்டிப்பாக அது நம்மளுக்கு வாழ்க்கையில் தேவை. அதை வந்து நம்ம நல்ல வகையில் பயன்படுத்தணும். எல்லாம் ஆசீர்வாதத்துலையும் கூடையும் ஒரு சோதனை கலந்து இருக்குன்னு நம்ம வந்து உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதேமாதிரி அறிவன் தான், அறிவை நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துருக்குனால அந்த அறிவு மூலியமான நம்மளுக்கு சோதனை இருக்குது. ஏன்னா அதிகமாக படித்ததுனால ஈகோ தலைகணம் வந்து நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சரியான பக்கம் அவங்க மற்றவங்க சொல்கிறத கேட்காத மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எல்லாத்துலேயும் எல்லா அருள் கொடையிலையும் சோதனை கலந்து இருக்குது அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உண்மையில்னு சொல்லிட்டு எல்லாம் நிறையா வசனத்தை சொல்கிறாங்க. அதில் சில குறிப்பிச்சு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். உண்மையில் உம்முடைய இரட்சகரின் வந்து சத்தியம் உமக்கு வந்துள்ளது, ஐயம் கொண்டவர்களுடன் இருக்காதீர்கள். உண்மையில் அவருடைய தண்டனை வலி மிகுந்தது. உண்மையில் நம்ப மறுப்பவர்களின் சூழ்ச்சி அவர்களுடைய கண்களுக்கு அழகாக்கப்பட்டு உள்ளன. உண்மையில் அவர்கள் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். உண்மையில் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். ஒருவரை கடவுள் வழி நடத்துகின்றாரோ அவர்தான் உண்மையில் வழி நடத்தப்பட்டவர். உண்மையில் அவன் கூறியவற்றை நாம் பதிவு செய்வோம். உன்னுரோசனத்தில் உண்மையில் வழிகாட்டப்பட்டவர்கள் யார் என்று நிச்சயம் நீங்கள் கண்டு கொள்வீர்கள். உண்மையில் நீங்கள் இரட்சகரின் தூது செய்தியை முற்றிலும் கவனமற்றி இருக்கின்றீர்கள். இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து ஸ்ட்ராங்காக உண்மையில் போட்டு நம்மளுக்கு வந்து எடுத்து கூறுறாங்க. உண்மையில் குருட்டுத்தனம் என்பது கண்களில் குருட்டுத்தனம் அல்ல, அவங்கள் நெஞ்சங்களில் உள்ள குருட்டுத்தனமே ஆகும். நம்பிக்கையாளர்களே உண்மையில் வெற்றி பெற்றவர்கள். உண்மையில் சாத்தான் தன்னோட மனித பழியை கைவிட்டு விடுகின்றான். உண்மையில் நம்ப மறுப்பவன் தன்னுடைய இரட்சகரின் ஒரு விரோதியாவான். உண்மையில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். இதில் அந்த அதிகமானோர் மெஜாரிட்டியான ஆள் அறிய மாட்டாங்கன்னு மெஜாரிட்டியை குறிப்பிச்சு அல்லாஹ் சொல்கிறாங்க. உண்மையில் வரம்பு மீறியவர்கள் அறிவின்றி தங்களுடைய சுய அபிப்பிராயங்களை பின்பற்றுகின்றனர். இது நிறைய இருக்குது, அதில் சில இதை தான் நான் படிக்கிறேன். உண்மையில் இது உங்கள் இரட்சகனிலிருந்து வந்த சத்தியமாகும். உண்மையில் மறு உலகில் நம்ப மறுப்பவர்கள் மோசமான தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். கடவுள் மீது உண்மையான பக்தி கொண்ட மக்கள் அறிவுடையவர்களாக இருக்கின்றனர். உண்மையில் வரம்பு மீறுகின்ற ஒருவன் மாயையை தான் பின்பற்றுவது, மாயையை தவிர எதுவும் இல்லை. அதாவது உண்மையில் வரம்பு மீறுகள் ஒருவர் மற்றொருக்கு வாக்குறுதி கொள்பவை ஒரு மாயை என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இணை தெய்வத்துக்கு வந்து ஒதுக்கி வைக்கிறது உண்மையில் கீழ்த்தரமானது. அவங்க வந்து இணை தெய்வத்துக்கு அவங்களுக்கு பழியிட்டுட்டு இது அல்லாஹ் கூறியது, இது எங்கள் இணை தெய்வத்துக்கு கூறியதுன்னு அந்த இது பிரித்து வைக்கிறது வந்து உண்மையில் வந்து கீழ்த்தரமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. உண்மையில்
அவர்கள் மிகவும் ஏராளமான ஐயங்களை தாங்கியிருக்கின்றனர். உண்மையில் வரம்பு மீறவர்கள் வழி நிரந்தர தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். உண்மையில் அவர்கள் சந்தேகம் நிறைந்தவர்களாக அலட்சியம் செய்கின்றவர்களாக இருக்கின்றனர். உண்மையில் அவர்கள் அரிதாகவே எதனையும் புரிந்து கொள்கின்றனர். உண்மையில் மானிடன் பதற்றமுடையவனாக இருக்கின்றான். உண்மையில் அவர்கள் மறு உலகில் அஞ்சுவதில்லை. உண்மையில் இந்த முதல் வாழ்க்கை நீங்கள் மூழ்கியிருக்கின்றீர்கள். முதல் வாழ்வில் நீங்கள் மூழ்கியிருக்கின்றீர்கள். உண்மையில் இது ஒரு நினைவூட்டலாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. இது அந்த சூரால 74 சூரால அல்லாஹ் சொல்லும் போது, உண்மையில் விரைந்தோடும் இந்த வாழ்வை நீங்கள் நேசிக்கின்றீர்கள். உண்மையில் இது ஒரு மகத்தானதொரு குர்ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உண்மையில்னு உள்ளது குர்ஆனில் பல இதை சொல்கிறாங்க. உண்மையில் அவன் விலகி கொள்ளாவிட்டால் முன்குடுமையால் அவனை பிடித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறைய இது உண்மையில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்னது தான், அல்லாஹ் சொன்னது எல்லாமே வந்து சத்தியம், மோர் இம்பார்ட்டன்ட், அதில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவது அல்லாஹ் வந்து உண்மையில் இன்டீட் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யாகவே அப்படின்னு உள்ளதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இந்த அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறத நம்ம பின்பற்றி இம்மேலையும் மறுமேலையும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியுவோம், தொழுகை நிலைநாட்டுவோம். வக்கீமுசலா.